ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன் ஒரு ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது மாதந்தோறும் பொதுவாக கணிக்கப்பட்டு ஒரு ராசிக்கு, அதாவது 12 ராசிக்கும் பொதுவாக கிரகங்களுடைய நகர்வில் கணிக்கப்பட்டு உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இந்த ராசிப்படி மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அதுக்கு சில விளக்கங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ராசியா லக்னமா அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி அப்படின்றது உங்களுடைய லக்னம். ஸோ அசெண்டன்ட் அப்படிங்கிறது லக்னம், அதுதான் உங்களுடைய முதல் பாவம், அதுதான் உங்களுடைய பிறவி ஜாதகம். உங்களுடைய பர்த் சார்ட் அப்படிங்கிறதே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் உள்ள யோகங்கள், தசாபுக்திகளுடைய கால்குலேஷன் படி தான் நடக்கும். ஸோ லக்னம் அப்போ ராசினா என்ன? ஏன் ராசி பலனை மட்டும் சொல்கிறோன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன், ராசியும் லக்னத்தையும் சேர்த்து பாருங்கள். அப்போது லக்ன அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் விதிப்படி நடக்க போது. ராசிங்கிறது உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது, உங்களுடைய மனம், உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல். இப்போது லக்னப்படி நேரம் நல்லா இருக்குது, ராசிப்படி நேரம் நல்லா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா, லக்னப்படி நல்ல பலனாக நடக்கும், இதனால் திருப்தியே இருக்காது, அந்த மனசில் வந்து அதை ஏற்றுக்க முடியாது, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை மாதிரி இருக்கும். இப்போது ராசிக்கு வந்து நேரம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, லக்னப்படி நேரம் நல்லா இல்லை, பலன்கள் எதுவுமே பெருசாக நடக்காது, ஆனாலும் அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஒன்றும் பரவாயில்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் வந்து ராசி லக்னத்துக்குள்ள வித்தியாசங்கள். இன்னும் இதை பற்றி பெரிய ரிசர்ச் இருக்குது, பெரிய டீப் சயின்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களுடைய லக்னம், அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசி, அதுக்குள்ளான பலன்கள் ரீட் பண்ணுங்கள். லக்னப்படி பலன்கள் நடக்கும், ராசிப்படி அது எப்படி நடக்கும், நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னு தான் பலன்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலனில் டீட்டெயிலாக கிளியராக நான் சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட், லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுற விருப்பம் உள்ளவங்க, யாருக்காவது ஜாதகம் இல்லை, ஹாரோஸ்கோப் எழுதணும், குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும், மேரேஜ் மேட்சிங்காக ஹாரோஸ்கோப் வேணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஹாரோஸ்கோப்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அஸ்ட்ராலஜி வந்து மாதம் மாதம் பார்க்குறதுனால கொஞ்சம் அதை பற்றி பேசிக் நாலேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க, தேவைப்படுறவங்க இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ஐ பயன்படுத்தி நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மிதுன ராசி செப்டம்பர் மாத பலன்கள். மிதுனம், மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் பலன்கள் எப்படி இருக்குது? ரெண்டாம் இடத்துல சுக்ரன், மந்தோட பிகினிங்லேயே செகண்ட் ஹவுஸில் வீனஸ். இப்போ சுக்ரன் ரெண்டில் இருந்ததுன்னா ஃபேமிலி, குடும்ப ரீதியாக ஏதோ ஒரு சந்தோஷமான செய்திகள், இல்லை பந்துமித்தருடைய ஒரு உறவு, இல்லை திருமண பேச்சு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் ரொம்ப மகிழ்ச்சிகள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நிறைய உங்கள் வாரிசுகளால் அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, அவங்க நல்லா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவங்களில் நீங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த சுக்கரன் உண்டு பண்ணும். இது வந்து மிதுனத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக எடுத்துக்கலாம். ரெண்டில் பொதுவாக சுக்கரன் இருந்தால் வீட்டுக்கு தேவையான பொருள், வீட்டுக்கு தேவையான ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு சோஃபா வந்து பழசாகிடுச்சு நம்ம மாற்றணும், இல்லை வீட்டில் ஏசி போயிடுச்சு அதை வாங்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு காஸ்ட்லியான ஐட்டம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு தேவையானதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதெல்லாம் இந்த சுக்கரன் ரெண்டில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வான் அப்படின்னு அர்த்தம். இதுவும் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது. அடுத்தது குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவை, அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வேணும், இல்லை வந்து ஜுவல் வேணும் அப்படின்னா அதை வாங்கிறது கூட இந்த சுக்கரன் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்குது. அடுத்தது மூன்றாம் இடத்துல சூரியன், இந்த சூரியன் வந்து மூணு குடைவன் மூன்றாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு வந்து சகாயங்கள் நடக்கும், அரசாங்க சம்மந்தப்பட்ட உதவிகள் நீங்கள் கேட்குறீங்க, இல்லை ஏதாவது எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு ஆத்தரைசேஷனுக்காக நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சூரியன் வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணணும்னு அர்த்தம். சப்போஸ் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த சூரியன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது பெண்டிங் இருக்குன்னா அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைமாக நம்ம இதை வந்து ஃப்ரேம் பண்ணி பார்க்கலாம். நான்காம் இடத்துல வந்து புதன் உச்சம், இந்த புதன் உச்சமாக இருக்கிறது உங்களுடைய ராசிநாதன் உச்சம், நான்கு கூடிய புதன் உச்சம், கேந்திராதிபதி உச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக புதன் உச்சமாக இருக்கிறது இதுக்கு வந்து ஒரு விசேஷமான பலன் என்ன அப்படின்னா, உங்களுடைய புத்தி கிரகமான புதன் பலமாக இருந்தால், உங்களுடைய ஆன்மா கிரகமான புதன் பலமாக இருந்தால், உங்கள் ராசிநாதன் புலம் புதன் வந்து பலமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து முதல்ல கிளாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். மைண்டில் வந்து தெளிவு இருக்குது, கிளியராக இருக்குது, என்ன கிளாரிட்டி இருக்குது, நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், லைஃப்பில் வந்து அடுத்த பிளானை எப்படி பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், இந்த விஷயங்களை வந்து நல்ல தெளிவு பிறக்கும்னு அர்த்தம். அடுத்தது ராகுடைய டிரான்சிட் நடக்கும்போது, மிதுனத்தை விட்டு ராகு வெளியே போகிறார், அதாவது மிதுன ராகு வந்து அவ்வளோ யோக ராகு கிடையாது, நிறைய ட்ரபுளும் கொடுக்கும், நல்லதையும் செய்யும், இருந்தாலும் வேகமாக அது வந்து காற்று போல் பரவக்கூடிய ராகுவாக இருக்கும். பொதுவாக ராகுவே ஒரு காற்று இருக்குது, ரொம்ப வேகமாக பயணிக்கும், சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்தையும் வந்து பரவிவிடும், அந்த ரூமர்ஸ்லாம் ராகுவால் ஏற்படுறது தான். மிதுனத்தை விட்டு ஒன்ஸ் ராகு வந்து டிரான்சிட் எடுத்ததுன்னா ரிஷபத்துக்கு போயிடுச்சுன்னா, ஸோ இந்த ஹவுஸை வந்து அது கிளியர் பண்ணிடும். எந்த ராசியில் வந்து ஒரு சர்ப்பகிரகம் இருக்கோ அந்த ராசியை வந்து அதிக காலங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ், ஒரு மென்டல் வரிசை கொடுக்கும், அது மிதுனத்துக்கு இந்த மாதம் கொஞ்சம் இன்னும் தெளிவு கிடைக்கும்னு அர்த்தம். அடுத்தது குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு மிதுனத்தில் நேராக விழுது. 7-10 அதிபரான குருவுடைய பார்வை இருந்தால் கரியர் லைஃப் எப்படி இருக்கும் நம்ம எடுத்துக்கணும். கரியர் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குரு வக்ர நிவர்த்தி, ஏழாம் இடத்துல குரு வந்து குரு பார்வை வந்து ஒரு ராசியில் பதியும் பொழுது அந்த ராசிக்கு தேவைகளை வந்து அது பூர்த்தி பண்ணும், வாய்ப்புகளை உருவாக்கிட்டே இருக்கும். ஏன்னா சனி 8 இருக்கிற நிறைய பேருக்கு வேலையில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை, ஒரு சிலருக்கு சனி பிறவி ஜாதகத்துலேயும் வீக்காக இருக்குது, இப்போ உள்ள கோச்சாரத்துலேயும் வீக்காக இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் அது கொடுத்துருக்கு. அந்த மாதிரி குருவுடைய பார்வை என்ன பண்ணுதுன்னா,
இந்த குரு பார்வை ஒரு வாய்ப்பு, ஒரு ஒரு வாய்ப்பு இழந்துட்டீங்க, மறுவாய்ப்பு அடையிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு 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 சான்ஸை நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கீங்க, அடுத்த சான்ஸ் இமீடியட்டாக நீங்கள் வந்து அதை எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பலனை வந்து இந்த குருவும் சனியும் முன்னும் பின் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நான் சொல்கிறேன், இந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்களெல்லாம் இந்த வேலையை குவிட் பண்ணுறது, வேறு வேலை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறது, இல்லை வேறு ஒரு ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறது, பிஸ்னஸ் பண்ணலாம்னு, இது கொஞ்சம் உங்கள் செல்ஃப் உங்கள் சுய ஜாதகத்தை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா குரு வந்து ஏழுலேருந்து வாய்ப்பு கொடுத்தாலும் கூட சனி எட்டுலேருந்து ஏதாவது தடங்கள் பண்ணுறது, இழுபறியாக்குறது, ரொம்ப போஸ்ட்பான் பண்ணிக்கிறதுலாம் சான்சஸ் இருக்குது. ராகுவால் நன்மை உண்டு, குருவால் நன்மை உண்டு, பட் சனி வந்து ஏதோ ஒரு தடங்கள் பண்ணுவார்னு அர்த்தம். புதனுடைய டிரான்ஸ்லேட் வந்து 22ஆம் தேதி நடக்க போகுது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு மேஷத்தில் வந்து செவ்வாய் இருக்குது. பொதுவாக மிதனத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு யோகமான கிரகம் கிடையாது. அவர் வந்து உங்களுக்கு 6-11 அதிபதியாக இருந்தாலும் 11ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறதால யாருக்காவது பூமி வாங்குற ஒரு ஐடியா இருக்குது, ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ரொம்ப நல்லா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு வீடு வாங்கணும், இந்த ஃபேஸிங்கில் வாங்கலாமா அந்த ஃபேஸிங்கில் வாங்கலாம். பொதுவாக மிதனத்துக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் ரொம்ப நல்லது. ஸோ ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு வீடு வாங்குறதுக்கோ, ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கோ, இல்லை ஒரு வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணணும், டிரான்ஸ்லேட், அதாவது வேறு ஒரு வீடு வந்து இடம் பெயரணும் அப்படின்னு, வாடகை வீடாக இருக்கலாம், இல்லை சொந்த வீடாக இருக்கலாம், ஹவுஸ் வார்மிங் பண்ணணும், இந்த பிளான்லாம் இருந்ததுன்னா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு வக்கரம் அடைகிறது, அதுக்கு முன்னாடி வக்கரம் இல்லாமல் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஃபேவராக ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் மூத்த சகோதரர்கள் மூலமாக குடும்ப சொத்து விவகாரங்கள்லாம் கூட தலையில் இருந்ததுன்னா அதுவும் வந்து சுமூகமாக முடியறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. புதன் வந்து உச்சமாக இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக ரொம்ப ஃபேவராக இருக்கும். அவங்களுடைய எஜுகேஷன் ரிலேட்டாக அவங்களோட வாழ்க்கையில் தேர்வு செய்யக்கூடிய எல்லா பலன்களுக்குமே இது சாதகமான மாதமாகவும் அமையும். 7ல் கேது இருக்கிறதுனால 23ஆம் தேதிக்கும் 7ல் கேது ஜென்மத்தில் வந்து ராகு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் என்ன பண்ணணும்னா, அந்த கணவன் மணி உறவு அதில் வந்து சின்ன சின்ன ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு சலசல், பட் சுக்கரன் நல்லா இருக்கு. அப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம், ரெண்டில் சுக்கரன் இருந்தால் குடும்ப சந்தோஷம்னு அர்த்தம், அவன் பட் ராகு கேது இருக்கிறதுனால சலசலப்பு இருக்கும். எப்படின்னா நல்ல விஷயத்தை பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறீங்க, அந்த பர்த்டே பார்ட்டியில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுறீங்க, அதில் வந்து நான் இப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன், இந்த நான் தான் பெஸ்ட்டாக கொடுப்பேன், ஸோ நான் தான் இதை ஆர்டர் பண்ணுவேன், இந்த மாதிரி சில சின்ன ஒரு குடும்ப சண்டைகள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி குழந்தைத்தனமான ஒரு சண்டைகள்லாம் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் தானாகவே அதை விலக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவராலாக மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சனி மட்டும் கொஞ்சம் பொசிஷன் சரியான இடத்துல இல்லாதனால, ஒன்று உங்களுடைய ட்ராவலிங், ரெண்டு உங்களுடைய ஹெல்த், மூணாவது வந்து உங்களுடைய ஜாப், இது மூணுத்துலேயும் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து எடுத்திங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இது எந்த ஏரியாவில் உங்களுக்கு பெரிய மைனஸாக இருக்கிற மாதிரி இல்லை. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். மாதந்தோறும் நான் வந்து இந்த பலன்களை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, பல பேர் வந்து இந்த மாதந்தோறும் கொடுக்குற இந்த டிரான்சிட்ஸுடைய பெனிஃபிட்ஸ், இந்த டிரான்சிட்ஸுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்களால் வந்து பிளான் பண்ண முடியுது, அடுத்த மாதத்துக்குறான ஒரு செயல்களில் வந்து முக்கியமான திட்டங்கள்லாம் எங்களால் பிளான் பண்ண முடியுதுன்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறதுனால தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாத பலன்களை ப்ளஸ் ஆர் மைனஸ் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், அது அப்படியே தான் நடக்குமானா அப்படி எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சமாவது நீங்கள் ரீட் பண்ணி வச்சிங்க, நீங்கள் செல்ஃபாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சாதான் ப்ரிடிக்ஷன் சொல்லும் போதோ இல்லை ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணும் போதோ ஈஸியாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன்ஸ், எனக்கு வந்து ஜாப் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது நல்ல டைமாக நான் பார்க்கணும், நடக்குமா இல்லை எப்போ நடக்கும், தோஷமாக இருக்கா தோஷம் இல்லாமல் இருக்கா, ரெமிடி என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது, இல்லை பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்பு இருக்குது, ஹெல்த் ரிலேட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன் இருந்து கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை கால் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தவிர நியூமராலஜி, வாஸ்து, இந்த சர்வீஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.